தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎன்ஜி கேஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாற்று ஃபியூயலான மாற்ற வேண்டிய டயத்தில் நம்ம இருக்கிறதுனால எல்பிஜி சிஎன்ஜி பற்றி டிஸ்கஷன் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற பெட்ரோல் விலைக்கு நம்மளால் பெட்ரோல் யூஸ் பண்ணி காரை ரன் பண்ணி எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ரன் பண்ணி நம்ம மிச்சம் பண்ண முடியல. ஸோ ரன்னிங் காஸ்ட், அதாவது ஓட்டுறதுக்கு தேவையான காசு செலவினம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை சிக்கனம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ என்னென்ன வழிகள் இருக்குன்ட்டு நம்ம இப்போ வந்து பார்க்குற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதன்படி இப்போ சிஎன்ஜி எல்பிஜியோட டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது. அதை வந்து நீங்கள் நம்ம சேனல் லிஸ்ட்டில் இருக்கும், அதையும் பாருங்கள். நான் வேணால் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ சிஎன்ஜி வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா, அதில் இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிஎன்ஜினா என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன, அதோட பராமரிப்பு செலவு எப்படி இருக்கும், ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோன்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக அதை சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ சிஎன்ஜின்றது வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அதில் என்ன உங்களுக்கு உள்ள கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன், CH4 ஒரு கேஸ் சொல்லுவாங்க. அந்த மீத்தேன் தான் உங்களுக்கு வந்து அதிக அளவில் நம்ம நம்ம சிஎன்ஜி கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணுற காஸ்ட்டு வந்து ரொம்பவே கம்மியாகும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வண்டி வந்து ஒரு கிலோமீட்டர், ஒரு லிட்ரு பெட்ரோலுக்கு 14 கிலோமீட்டர் உங்கள் வண்டி மைலேஜ் தருதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது 1 கிலோ சிஎன்ஜிக்கு உங்களுக்கு உங்கள் கார் கண்டிப்பாக ஒரு 20-22 மைலேஜ் தரும். ஸோ இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோல் காரு, அதே நீங்கள் பெட்ரோலில் 14 கொடுக்குறதே சிஎன்ஜிக்கு உங்களுக்கு 20 கிலோமீட்டர்லேருந்து 22 அதிகமாக கொடுக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கேஸ் வந்து ரொம்ப பியூர் ஃபார்ம் ஆஃப் கேஸ். ஸோ ஒரு பயோகேஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தோராயமாக சொல்கிறேன், அக்யூரேட்டாக பயோகேஸ் கிடையாது. ஸோ மீத்தேன் வேல்யூ அதிகம். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அதோட வால்யூமில் 1% அளவுக்கு அது சுருக்கிறதுனால காற்றை விட அது எடை கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிஎன்ஜி கேஸ் கசிஞ்சாலும் நெருப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதிப்பு, ஏதோ ஒரு விபத்துன்னு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் சேஃப் டு யூஸ்னு சொல்லலாம் எல்பிஜியை விடவும். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு மைலேஜும் அதிகம் வரும். நம்ம எல்பிஜி பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தர்ற காரு ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக கொடுக்கறது போக, இப்போ நீங்கள் சிஎன்ஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 14 கிலோமீட்டர் கொடுத்த பெட்ரோலில் கொடுத்த காரு 20-22 தாராளமாக தரும். ஸோ உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகம், உங்கள் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு வந்து எல்பிஜி பெட்ரோலை விட ரொம்பவே கம்மி. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே உங்களுக்கு வேல்யூ வந்து ரொம்பவே கம்மி. அதனால் கவர்மெண்ட் இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து அதை ஒரு மாற்று ஃபியூவலாக ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப முற்படுறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படணும், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் எல்பிஜியை விட இது வந்து சேஃப். ஸோ உங்களுக்கு காற்றை விட இது உங்களுக்கு எடை கம்மியாக இருக்கனால ஈஸியாக காற்றோட காற்றா கரைஞ்சிடும். எந்த ஒரு உங்களுக்கு அப்படி உங்களுக்கு லீக் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் விபத்துன்றதோட பாதிப்பும் கம்மியாக இருக்கும், டக்குன்னு நெருப்பு பிடிக்காது. ஸோ இதனால் ஒரு நீங்கள் இது வந்து பயம் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பெட்ரோல் ரேட்டுக்கு நம்ம அதிகமாக நம்ம வந்து ரன்னிங் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். பெட்ரோல் கார் வச்சுருக்கவங்களுக்கு பெட்ரோல் ஊற்றி நம்மளால் வண்டி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ சிஎன்ஜி கிட் போட்டு சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு முழுக்கே உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாள் முன்னாடியே நம்மளுக்கு வந்து சென்னை முதற்கொண்டு எல்லா முக்கியமான நகரத்துக்கும் வந்து சிஎன்ஜி நம்ம கொடுக்குறோன்ட்டு கவர்மெண்ட்லேயே நம்ம பேப்பர்லேயே விளம்பரம் வந்துச்சு. ஸோ இன்னொரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு சென்னை சிட்டியில் கூட 5 கிலோமீட்டருக்கு ஒரு பங்க்லேயே தான் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா ஒரு 10 கிலோமீட்டர் மேக்ஸிமம் அதுக்குள்ளேயாவது ஒரு பங்கில் கண்டிப்பாக நீங்கள் சிஎன்ஜி கேஸ் வந்து போடுற மாதிரி அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது போக உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கார் வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ டாட்டாவாக இருக்கட்டும், மாருதியில் ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க சிஎன்ஜி கொண்டு, எட்டிகா முத கொண்டு சிஎன்ஜியில் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அது போக இப்போ வர கனரக வாகனத்தில் கூட சிஎன்ஜி கிட்டோடு வருது. ஸோ மாருதியில் கேரின்ட்டு வர்ற ஒரு நம்ம குட்டியானைக்கு போட்டியாக இருக்கிற வண்டியெல்லாம் வந்து சிஎன்ஜி கிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியானையிலையும் வந்து பெட்ரோல் வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கிட்டு போட்டு பெட்ரோல் வித் சிஎன்ஜி மாடல் இன்னொரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போக டியாகோ டிகார் வண்டிங்க கூட சிஎன்ஜி கிட்டோட டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வந்து லான்ச் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வண்டி வாங்கணுன்னு இருக்கவங்க பெட்ரோல் எடுக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும். ஸோ இப்போ இது டீசலை விடவும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு இப்போ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபானே வைங்க ஒரு கிலோ நான் சொல்கிறேன், இல்லை ஒரு 70 ரூபா 55-65 ரூபாய்க்குள்ளே வந்தால் கூட உங்களுக்கு இது இப்போ 12 கிலோமீட்டர் உங்கள் கார் பெட்ரோலில் மைலேஜ் தருது, 12-13 தருதுன்னா எல்பிஜியில் 10-11 வரும்,
இதே நீங்கள் சிஎன்ஜி போட்டிங்கன்னா 20-22 தரும். ஸோ அந்த எஃபிஷியன்சி ரேஞ்ச் அதிகமாகிறதுனால இப்போ டீசல் வாங்குறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு சிஎன்ஜி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்கள் ரன்னிங் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ பெட்ரோல் காருக்கும் டீசல் காருக்கும் ஒரு ஆவரேஜாக 135,000 160,000 வேரியேஷன் இருக்குது மாடலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஐயன்லாம் போகும்போது 2-2.5 லட்சம் ரூபா கூட வருது. ஸோ அதனால் நீங்கள் இதை கவனமாக பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கம்பெனி ஃபிட்டடாக ஒரு வண்டி சிஎன்ஜி கிட்டோட வந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு பயமும் பட தேவையில்ல, வாரண்டி பிரச்சனையும் வராது. அதுபோக உங்களுக்கு BS6ல இப்போ எல்பிஜி கிட் மாற்றவங்களுக்கு BS6ல உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனல் லிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதுக்கும் நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இப்போ சிஎன்ஜியில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி ஃபிட்டடாக வரும்போது உங்களுக்கு வாரண்டி இஷ்யூ வராது. BS6ல இப்போ எல்பிஜி வந்து கன்வர்ஷன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அப்ரூவல் வந்து அவங்க கொடுக்கல. இதே நீங்கள் சிஎன்ஜி கிட்டுக்கு அவங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடே வந்துருச்சு அப்படின்னா பழைய காருக்கு சிஎன்ஜி ஃபிட்டிங் போடுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை, அவங்க சிஎன்ஜி கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ BS6 வண்டியே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சிஎன்ஜியில் இருக்க பாசிட்டிவ்ஸ் வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரன்னிங் காஸ்ட், அதாவது நம்ம ஓட்டுறதுக்கு தேவையான காசு செலவாகிற விதம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் நம்மளுக்கு ரேட் வந்து கம்மியாக செலவாகும். ஸோ அடுத்த பாயிண்ட்டு உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகம். ரேஞ்ச், அதாவது இப்போ ஒரு 14 லிட்டர் டேங்க்கு 14 கிலோ டேங்க் வந்து நம்ம கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வெளியே கிட்டு வாங்கி பொறுத்துறீங்கன்னாலும் அதில் ஒரு 80% உங்களுக்கு வந்து உள்ள டேங்க்கில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 12 லிட்டர் டேங்க்கில் ஒரு 9 கிலோ நீங்கள் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறீங்கன்னா கூட 9×22 நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு ஆவரேஜாக ஒரு 200 கிலோமீட்டர் நெருக்கத்தில் நீங்கள் ஒரு ரேஞ்ச் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரொம்பவே எஃபிஷியன்சி ஆகிடும். இப்போ பெட்ரோலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, இந்த கேஸ் வந்து சிஎன்ஜின்றது கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 90% மீத்தேனில் இருந்து இருக்கிறனாலையும் வால்யூம் வந்து உங்களுக்கு அந்த காற்றை, அதாவது அது இருக்கிற மொத்த கொள்ளளவில் 1% அளவுக்கு சுருக்கி இருக்கிறதுனாலையும் இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றை விட இது வந்து லேசான ஒரு விஷயம். ஸோ இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு ஒரு விபத்தோ இல்லை ஒரு லீக்கேஜே ஆனாலும் கூட டக்குன்னு பற்றிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்பிஜியோட இது வந்து சேஃப். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு என்ன ஒரு பாதிப்புனாலோ ஒரு விபத்து ஏற்பட்டாலும் நீங்கள் பயம் வந்து உங்களுக்கு எல்பிஜியோடவோ பெட்ரோலோடவோ ரொம்பவே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது காற்றோட மைல்டாக இருக்கிறதுனால காற்றோட எடை கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு லீக்கேஜ் ஆனால் கூட காற்றுல டக்குன்னு அப்படி கரையிறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்த ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பயன்படுத்துறதுனால நம்ம சுற்றுச்சூழலுக்கும் மாசு வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து அது எமிட் பண்ணுறது நம்ம எல்பிஜி பெட்ரோல் டீசலை விடலாம் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் சுற்றுச்சூழலுக்கும் நம்ம நல்லது செய்கிறோம், நம்மளுக்கும் ரன்னிங் காஸ்ட் வந்து கம்மியாகுது. ஸோ அது போக நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டட் வண்டி இந்த புதுசாக வாங்கினீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இது பழைய வண்டிக்கு பண்ணலாமான்றதுக்கு நான் இப்போ டீட்டெயில் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த சிஎன்ஜி கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வருது. ஸோ ஒன்று வந்து வெஞ்சூர் கிட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சீக்வன்ஷியல் கிட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன கிட்டு வந்து என்ன வித்தியாசம், என்னது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன கிட்டு வந்து நீங்கள் பழைய வண்டிங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அதாவது ஒரு கார்பரேட்டர் கொண்டு ரன் ஆகிற காரையும் நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லை டர்போச் அதை நம்ம இன்ஜெக்டர் கொண்டு உபயோகப்படுத்துகிற காரிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், சீக்வன்ஷியல் கிட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன கிட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க அந்த வேல்யூ. ஸோ அதுக்கு போக நீங்கள் ஆக்சிலரேஷன் இன்புட் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு உங்களுக்கு கேஸ் உள்ளே போகணுன்றதை இவங்க செட் பண்ண வேல்யூக்கு தகுந்த மாதிரி அது வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ சீக்வன்ஷியல் கிட்டில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தனியாக ஒரு ECU மாடியூலை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஷியல் கிட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டு சிஸ்டம்னு சொல்லலாம், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்னு சொல்லலாம். இதில் வந்து சென்சார்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் சென்சார்லாம் இருக்காது. ஸோ இப்போ இந்த சென்சார் கொடுத்ததுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் லேக் வந்து இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பெட்ரோலில் என்ன ஒரு ரன்னிங் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு சேமாக மேட்ச் பண்ணுறதுக்கு இது 99% வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வண்டியில் இருக்கிற ECU நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூவில் பெட்ரோல் நம்ம வண்டிக்கு செலுத்தி அந்த வண்டி ரன் ஆகணும்னு சொல்லி டியூன் பண்ணியிருக்காங்களோ அதே ஈக்குவலான டேட்டா நம்ம சீக்வன்ஷியல் கிட்டில் இருக்க ECUலாம் ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலயமா உங்களுக்கு இந்த கேஸ் எவ்வளோ பெட்ரோலுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ளே போகணுமோ அது வந்து உங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி செலுத்தினாலுமே அது வந்து எஃபிஷியன்சியாக தான் இருக்கும். ஸோ இது எடை கம்மின்றதுனால கொள்ளளவு வந்து உங்களுக்கு நின்று எறிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், உங்களுக்கு அதனால தான் எஃபிஷியன்சியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்பிஜியோட இது வந்து எடை கம்மியான ஒரு கேஸ், அதனால தான் அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும்.
ஸோ இப்போ இந்த சீக்வன்ஷியல் கிட்டு வந்து நம்ம முதல்ல சொன்ன வெஞ்சர் கிட்டோட உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அந்த காஸ்ட்லியான இருக்கிறதும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டுன்னு தான் சொல்வேன். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஷியல் கிட் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பாக அவ்வளோவா இருக்காது. இப்போ இந்த சீக்வன்ஷியல் கிட்டில் உங்களுக்கு ஈஸியோட ப்ரோக்ராமிங்கும் வர்றதுனால உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சியும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆக்சிலரேஷன் இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த ஒரு விதத்துலையும் தடப்படாமல் இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட், இந்த சீக்வன்ஷியல் கிட்டில் ரெண்டு விதமாக பிரியுது. ஓப்பன் லூப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, க்ளோஸ் லூப் சிஸ்டம்னு இருக்குது. இது ரெண்டும் என்ன? இப்போ ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சீக்வன்ஷியல் கிட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது, வெளியே இன்ஸ்டால் பண்ணும்போது, ஸோ இப்போ இது விலை எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 கிலோ டேங்க் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 12 கிலோ டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா, ஒரு 8 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்க் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா, சாதா கிட் மொத கிட் போட்டிங்கன்னா ஒரு 25,000 ஆகுதுன்னா, சீக்வன்ஷியல் கிட் போட்டிங்கன்னா ஒரு 35,000-40,000 ஆகும் வண்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த ஈசியோட ரேஞ்சஸுக்கும் தகுந்த மாதிரி, அதே மாதிரி உங்கள் வண்டியில் இருக்கிற சிசிக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு 5,000-10,000 கூட்டிகிட்டே போகணும்னு வச்சிங்களேன், ஒரு ஆவரேஜாக ஹையெண்டாக ஒரு 55,000 ஹையெண்டு காசுக்கு நீங்கள் செஞ்சு போட்டாலே அவ்வளோதான் ஆகும். ஸோ இது போக உங்களுக்கு வந்து ஆர்டிஓ சார்ஜஸ் ஒரு 2,000-3,000 ஆகும். அது போக உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் அடுத்த வாட்டி புதுப்பிக்கும் போது உங்கள் வண்டியில் இருக்கிற சிஎன்ஜி கிட்டையும் சொல்லி நீங்கள் வந்து அதில் இன்சூர் பண்ண வேண்டியிருக்கும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு சின்ன டேங்க் போடுறீங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஷியல் கிட் போடுறீங்கன்னா ஒரு 35,000 டேம் இது பண்ணிக்கிங்க, ஒரு 2,000 ஆர்டிஓவுக்கும் ஒரு 1,500 வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரினியூவல் அப்படின்னு சொல்லிக்கோங்க, ஒரு 37,000 செலவாகும் வெளியே போட்டிங்கன்னா. ஸோ இப்போ அந்த ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப் போகிறோம். இப்போ ஓப்பன் லூப்னா என்ன ஒரு வித்தியாசம்னா, உங்களுக்கு எக்ஸாஸ்டில் போகிற கேஸு, நீங்கள் உங்கள் வண்டியிலேருந்து எரிஞ்சு போகிற கேஸை எவ்வளவு வந்து உங்களுக்கு கண்டாமினன்ட் வெளியே போகுது, கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ வெளியே போகுது, அதாவது அதுக்கு வந்து அவர் ஆக்சிஜன் சென்சார் வச்சுருப்பாங்க, அந்த சிஸ்டம் சீக்வன்ஷியல் கிட்டு போட்டு நீங்கள் க்ளோஸ் லூப் கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த இதில் ஒரு ஆக்சிஜன் சென்சார் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அன்ஈவனாக எரிஞ்சு கேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது சென்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஈசியூக்கு அந்த டேட்டாவை அனுப்பும். ஸோ இதனால் உங்களுக்கு மைலேஜோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேரியேஷன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதுக்காகனா, இப்போ நீங்கள் இந்த ஓப்பன் லூப்பில் இந்த ஆக்சிஜன் சென்சார் இல்லாதனால உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ அவங்க ஈசியூலேருந்து எடுக்கிற டேட்டா அப்படியே எடுத்தாலும் அதுக்கு தேவையான கேஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓட்டர் ஃபீல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன லேக் இருக்கும், லேக்னா லேக் கிடையாது, இந்த ஆக்சிஜன் சென்சாரில் ஏதாவது கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுக்கு தேவை, அதிகப்படியாக நம்ம கேஸ் எரியிற மாதிரி அது டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அதோடய டேட்டா ஈசியூருக்கு அனுப்புறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸுக்கிட்ட பார்ப்போம். இப்போ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி கிட் போட்டிருக்காங்க ஒரு வண்டிக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 5,000 கிலோமீட்டருக்கு இருக்கா, கண்டிப்பாக சிஎன்ஜி கிட்டில் வர ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ஏர் ஃபில்டரை மாற்றிடுறது நல்லது. சிஎன்ஜி கிட்டுக்கு ஒரு ஃபில்டர் வரும், அதை சொல்கிறேன் நான். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கும் நீங்கள் உங்களோட 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா உங்கள் ஸ்பார்க் ப்ளக் கண்டிஷனை ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடுறது நல்லது. ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் அந்த ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றிடுறது நல்லது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு, இப்போ இந்த சிஎன்ஜி கிட்டுக்கு 2 கார்ட்ரிட்ஜ் வரும். ஸோ அதில் வந்து ஒரு கார்ட்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு 20,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும், அடுத்த கார்ட்ரிட்ஜ் வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் லோ ப்ரெஷர் கார்ட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கார்ட்ரிட்ஜ். ஸோ அது ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கும்ன்றது கிடையாது. ஸோ இது வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து சிஎன்ஜி கிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சிஎன்ஜி கிட்டுக்கு சர்வீஸுன்றது பார்த்தோம்னா இவ்வளோ தான் வறுமை ஒழிய, வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸும் இருக்காது. ஸோ இது நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக ஒரு வண்டியில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸாக அவங்க ரெண்டு ஜென்ரலாக நீங்கள் கம்பெனியில் அவங்க சர்வீஸ் விடும்போது அவங்களே அதையும் சேர்த்து இதை பார்த்துருவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அந்த வண்டியில் அதாவது சிஎன்ஜி கிட்டு போடுறதுல லாபகரமானதாக, அதாவது ஒர்த்தா, அதில் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸுன்றது இந்த சிஎன்ஜி கிட்டை பொறுத்தவரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு ரன்னிங்கும் எஃபிஷியன்சியாக இருக்குது, சேஃபு, எல்பிஜியோடவும் சேஃபு, உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டாலும் ஒரு நெருப்பு பிடிக்கிற சான்சஸும் கம்மி. அது போக நம்ம சுற்றுச்சூழலுக்கும் மாசு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கனால இந்த சிஎன்ஜி கிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான் நிறையா இருக்குதே ஒழிய நெகட்டிவிட்டி கம்மி. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சிஎன்ஜி ஃபில்லிங் ஸ்டேஷன் இப்போ நம்ம ரெண்டு நாள் முன்னாடியே நம்மளுக்கு பேப்பர்லலாம் கூட வந்துருச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கோயம்புத்தூர்லலாம் ஏற்கனவே திறந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ சென்னையிலேயே நீங்கள் சீக்கிரமாகவே அவங்க வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் அதை கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த பேண்டமிக் வந்து எதுவும் நம்மளுக்கு லாக்டவுன்லாம் வரலன்னா கண்டிப்பாக அந்த டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வண்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா புது காசும் சிஎன்ஜி கிட்டோட வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூயல் ஸ்டேஷனும் ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸில் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ புது கார் வாங்குறவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்து இந்த மூணு, அதாவது இந்த டீசல் வாங்குறவங்களும் சரி பெட்ரோல் வாங்குறவங்களும் சரி, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி வாங்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா சிஎன்ஜி கிட்டோட ஒரு வண்டி ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்ததுன்னா உங்களுக்கு வாரண்டியும் போகாது.
ஸோ அது போக பிஎஸ்6 அப்ரூவலாக அவங்களே வாங்கிட்டு வர்றதுனால இப்போ நீங்கள் ஏற்கனவே பெட்ரோல் வண்டி வச்சுருக்கவங்க எல்பிஜி கிட்டு போடணுன்றவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. சிஎன்ஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு அதே மாதிரி எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சிஎன்ஜி கிட்டை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் இருக்க டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்ரிவேட்டடாக உங்களுக்கு வந்து ஜென்யூன் ரிவ்யூஸ் கண்டிப்பாக எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ நிறைய யூஸ்டுகார் ரிவ்யூஸும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, இன்னமும் நிறைய யூஸ்டுகார் ரிவ்யூஸ் இனி வர்ற நாட்களில் கண்டிப்பாக வரும். நான் எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி போடுவேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு வண்டி பற்றி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.